உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐசிசி என்று சொல்லப்படும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் மூலம் நடத்தப்படும் இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. தற்போது நடக்கவிருக்கும் 12வது உலகக்கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து நாட்டில் நடக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகக்கோப்பை போட்டி வருகிற 30ஆம் தேதி தொடங்கி ஜூலை 14ஆம் தேதி வரை நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் நடக்க இருக்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மொத்தம் 10 அணிகள் மோதுகின்றன. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பங்களாதேஷ், நியூசிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்நிலையில் நேற்று முன்தினம் எம்எஸ்கே பிரசாத் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் வாரிய தேர்வுக்குழு மும்பையில் கூடியது. இதில் 2வது விக்கெட் கீப்பருக்கான தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த தினேஷ் கார்த்திக் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் இடையே போட்டி நிலவியது. இதேபோல் பேட்டிங்கில் 4வது வீரர் தேர்வுக்காக விராட் கோலியால் பாராட்டப்பட்ட அம்பத்தி ராய்டு மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் ஆகிய இருவருக்கும் இடையே போட்டி நிலவியது. இறுதியாக இந்திய கிரிக்கெட் வாரியம் 15 பேர் கொண்ட இந்திய அணியை உறுதி செய்தது. அதன்படி கேப்டனாக விராட் கோலி, துணை கேப்டனாக ரோஹித் சர்மா, விக்கெட் கீப்பராக மகேந்திர சிங் தோனி, சிகர் தவான், லோகேஷ் ராகுல், கேதர் ஜாதவ், ஹர்திக் பாண்டியா, விஜய் சங்கர், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சாகல், முகமது ஷமி, ஜஸ்பிரித் பும்ரா, புவனேஸ்வர், தினேஷ் கார்த்திக் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இந்திய அணியில் இடம்பெற்றனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த தினேஷ் கார்த்திக் சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க இளம் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அம்பத்தி ராய்டு ஆகியோருக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்காததால் பல விமர்சனங்கள் எழுந்தது. இதனால் கவாஸ்கர், கம்பீர் உட்பட பல இந்திய வீரர்கள் மட்டுமல்லாது மற்ற நாடுகளின் முன்னாள் வீரர்களும் பண்ட் மற்றும் ராய்டுவுக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர். இதனால் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு மறைமுகமாக எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் ரிஷப் பண்ட் மற்றும் அம்பத்தி ராய்டு ஆகிய இருவரையும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்திய அணியில் சேர்த்து கொள்வதாக நேற்று அறிவித்தது. இதனால் இந்திய அணியில் இது புது திருப்பமாக உருவாகியுள்ளது. இவர்கள் இருவரும் இந்திய அணியில் மாற்று வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களோடு வேகப்பந்து வீச்சாளரான நவ்தீப் சைனி என்பவரும் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர்கள் மூவரும் நேரடியாக அணியில் விளையாட மாட்டார்கள். அதாவது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 வீரர்களில் யாருக்காவது காயம் ஏற்பட்டு விளையாட முடியாமல் அணியிலிருந்து விலக நேரிட்டால் அப்போது இந்த மூவரும் மாற்று வீரர்களாக களம் இறங்குவார்கள்.